அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய பிடிஜேபியில் பார்க்க இருப்பது ஐபிஎல் 2024 சுற்றுப்போட்டிகளின் இரண்டாவது போட்டியாக டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் பஞ்சாப் கிங் அணிகளுக்கு இடையிலான போட்டி நடைபெற உள்ளது. இந்த போட்டியிலே எந்த அணியினர் வெற்றி பெறுவதற்கு இந்த இரண்டு அணிகளுடைய கடந்த கால பொறுப்புகளும் யார் யாருக்கு சாதகமாக அமைந்திருக்கின்றது, யார் யாருக்கு பாதகமாக அமைந்திருக்கின்றது என்பது தொடர்பாகவே நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் பஞ்சாப் கிங் ஆகிய இரண்டு அணிகளும் இதுவரை ஒன்றுடன் ஒன்று 32 போட்டிகளிலே விளையாடியிருக்கின்றார்கள். அவ்வாறு விளையாடப்பட்ட 32 போட்டிகளிலே இரண்டு அணிகளும் தலா 16 போட்டிகளிலே வெற்றியினை பெற்று கடந்த கால பொறுப்புகளிலே இந்த இரண்டு அணிகளும் ஒரு சமபலம் வாய்ந்த அணிகளாகத்தான் திகழ்ந்திருக்கின்றது என்பதனை கடந்த கால பொறுப்புகள் ஊடாக எம்மால் அறியக்கூடியதாக காணப்பட்டது. அது மட்டுமன்றி அவர்கள் அவ்வாறு விளையாடப்பட்ட 32 போட்டிகளிலே 28 போட்டிகளானது இந்தியாவில் விளையாடப்பட்டிருக்கின்றது. அவ்வாறு விளையாடப்பட்ட 28 போட்டிகளிலும் இரண்டு அணிகளும் தலா 14 போட்டிகளிலே வெற்றியினை பெற்றிருக்கின்றார்கள். அதே போன்று வெளிநாடுகளிலே இந்த இரண்டு அணிகளும் ஒன்றுடன் ஒன்று மொத்தமாக 4 போட்டிகளிலே விளையாடியிருக்கின்றார்கள். அவ்வாறு விளையாடப்பட்ட 4 போட்டிகளிலே இரண்டு அணிகளும் தலா 2-2 போட்டிகளிலே வெற்றியினை பெற்று கடந்த கால பொறுப்புகளிலே இந்த இரண்டு அணி சம அளவான ஒரு நிலையில் தான் காணப்பட்டிருக்கின்றது என்பதனை எம்மால் கடந்த கால பொறுப்புகள் ஊடாக எடுத்து பார்க்கக்கூடியதாக காணப்பட்டது. இருப்பினும் கடந்த கால பொறுப்புகளிலே இந்த இரண்டு அணிகளும் ஒரு சமபலம் வாய்ந்த அணிகளாக காணப்பட்டாலும் கடந்த 3 வருட பொறுப்புகளை எடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த இடத்திலே டெல்லி கேபிட்டல்ஸனுடைய ஆதிக்கம் உயர்வானதாக காணப்பட்டது. அதற்கமைய பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் 2021 ஆண்டிலே இந்த இரண்டு அணிகளும் இரண்டு போட்டிகளிலே விளையாடியிருந்தன. அந்த இரண்டு போட்டிகளிலும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியினர் வெற்றியினை பெற்றிருக்கின்றார்கள். அதே போன்று 2022 ஆண்டிலும் இரண்டு போட்டிகளிலே விளையாடியிருக்கிறார்கள். அந்த இரண்டு போட்டிகளிலும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியினர் வெற்றியினை பெற்றிருக்கிறார்கள். இருப்பினும் கடந்த வருடம் இரண்டு போட்டிகளிலே விளையாடியிருக்கிறார்கள். அந்த இரண்டு போட்டிகளிலே இரண்டு அணிகளும் தலா ஒவ்வொரு போட்டிகளிலே வெற்றியினை பெற்றிருக்கிறார்கள். இதற்கமைய பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் கடந்த கால பொறுப்புகளின் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் பஞ்சாப் கிங் ஆகிய இரண்டு அணிகளும் ஒரு சமபலம் வாய்ந்த அணிகளாகவே கடந்த காலங்களில் திகழ்ந்திருக்கிறார்கள். அதற்கமைய இந்த போட்டியிலும் இந்த இரண்டு அணிகளிலே எந்த அணியினர் வெற்றி பெறுவதற்கு கடந்த கால பொறுப்புகள் யாருக்கும் சாதகமாக அமையாமலும் யாருக்கும் பாதகமாக அமையாலும் காணப்பட்டது. இருப்பினும் இந்த போட்டியிலே யார் வெற்றி பெறுவார்கள் என்பதனை அந்த போட்டிக்காக இந்த இரண்டு அணிகளும் அமைத்துக் கொள்ளப் போகின்ற புலங்கிழவனையும் அதே போன்று அவர்கள் தீட்டுகின்ற வியூகங்களை வைத்துக் கொண்டுதான் எம்மால் எதிர்ப்பு கூறக்கூடியதாக அமையும் என்பது எமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கின்ற தகவல்கள் ஊடாக அறியக்கூடியதாக காணப்பட்டது. இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றும் வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.